எல்லோருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான பலமிக்க வாழ்வுக்கு குமுகாயத்திற்கு மறைத்து எதனையும் செய்ய இயலாது என்ற தலைப்பில் குமுகாயத்துக்கு மறைக்க முனைவது கெட்டதாக இருக்கலாம். குமுகாயம் நல்லதை ஏற்று கெட்டதை விலக்கி வைக்க முனையும். அதனால் குமுகாயத்தில் இருந்து கெட்டவர்களை குமுகாயம் தூக்கி எறிய முனையும் என்பதை விளக்க விரும்புகிறோம். இப்போ நாங்கள் நல்ல மனிதராக இருக்க வேண்டும் என்பது சமூக விதியாக ஆண்டும் இல்லை. சமூக விதி இருக்கு, நாங்கள் நல்லவர்களாக இருக்கணும், ஆனால் நாங்கள் சமூகத்தோடு தங்கித்தான் வாழ்கிறோம் என்ற உண்மையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் தங்கித்தான் நாங்கள் வாழ்கிறோம் என்றால் சமூகம் என்னவாறு ஒழுக்கத்தை பேணுகிறோ அதே ஒழுக்கத்தில் நாம் இருந்தால் மட்டுமே சமூகம் எங்களை அணைக்க போகுது, சமூகம் எங்களுக்கு உதவ போகுது. அவர் சமூகத்துக்கு ஏற்றாப்போல் நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளாத விடத்து சமூகம் எங்களை தூக்கி எறியத்தான் பார்க்கும். அவை பொதுவாக நான் சொன்ன ஒன்று, சமூகம் நல்லதையும் நல்லவர்களையும் ஏற்றுக்கொள்ளும், குமுகாயம் நல்லவர்களையும் நல்லதையும் ஏற்றுக்கொள்ளும், கெட்டதை ஏற்றுக்கொள்ளாது, கெட்டவர்களை ஏற்றுக்கொள்ளாது. அப்போ கெட்டவர்களை தூக்கி எறியத்தான் பார்க்கும். அவை நான் சமூகத்தில் உள்ள சில சீர்கேடுகளும் அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளையும் சுருக்கமாக சொல்லி இன்று உங்கள் மனதில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். பொது இடங்களில் மலசலம் கழிக்கிற பழக்கம் கடவுளுக்கே செய்கிற துரோக செயலாக தான் இருக்கும். ஏனென்றால் பலர் பொது இடங்களில் மலசலங்கள் இப்போ வெத்தலவாக போட்டு துப்புவார்கள், ஐயோ கார துப்பி போட்டுப்புவார்கள். இது சமூகத்துக்கு தொற்று நோயை நீங்கள் விதைத்து விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். எங்கு ஆக்கள் இல்லைன்னு பார்க்குறீங்களோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த கழிவுகளை ஏற்படுத்தி விடுவீர்கள். அது இருந்து கொண்டு காற்றின் ஊடாகவும் மலைகளின் ஊடாகவும் மலை ஊடாகவும் சமூகத்துக்கு பரவு, அது நோய்களை ஏற்படுது. இது முக்கியமாக சமூக சீர்கேட்டை ஏற்படுத்துகிற ஒரு தவறான காரியம். அடுத்து நீங்கள் பாருங்க, பொது மலசல கூடங்கள் அங்கே கூடுதலாக புகைத்தல் பாதிக்கப்பட்ட அடையாளங்கள் இருக்கு, மது அருந்தின போத்தல்கள் இருக்கும், போய்த்தல் அடிக்கட்டுகள் இருக்கும், மது அருந்தின போத்தல்கள் இருக்கு. அவை மலசல குலத்தில் இருக்கிறதே எத்தனையோ கிருமி தொல்லைகள் நிறைந்த இடம், அதற்குள்ளும் நீங்கள் போய் போய்த்தலையும் மது அருந்துகளையும் கையாளுவீர்களா இருந்தால் போய்த்தலும் மது அருந்தும் உடல் நலத்துக்கு ஆபத்தானது. அவை அவர்கள் புற்றுநோய் வந்தோ அல்லது லிவர் அறிஞ்சி சாகிறோம் கொண்டு எத்தனை சந்தி சந்தி சனம் கதைக்குது. போய்த்தலை கைவிடுங்கோ மது அருந்து கைவிடுங்கோண்டு ஏற்கனவே சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டப்பட்டு சமூகம் சொல்லிக்கொண்டே இருக்கு. அதேபோல் நீங்கள் பொதுமல சுல கூடத்திலையும் இங்காலும் பாருங்கள், ஒதுக்குப்புறங்கள் சிறு சகதி நாயச்சங்கள் மிருகங்கள் எச்சங்கள் இருக்கு, இங்கே ஒரு குப்பை கூலங்கள் இருக்கிற இடத்துல போயிட்டு போய்த்தல மது அருந்து அதில் இருக்கிற கிருமிகள் உங்களுக்கு வரப்போகின்றது, புகைத்தலாலே மது அருந்தாலே உங்களுக்கு வரப்போகிறது. ஆக இது நீங்கள் தேவையற்ற பழக்க வழக்கங்களால் நோய்களை வரவித்துக் கொள்கிறீர்கள். இதனால இளம் சமுதாயத்துக்கு தவறான வழியை காட்டுவதாகவும் அமைகின்றது. அதே போல பாருங்கள், நீங்கள் ஒரு கட்டத்தில் மக்களுக்கு ஒழிக்கலாம், சமூகத்துக்கு ஒழிக்கலாம், ஒரு பூத கண்ணாடி வச்சு பார்ப்பாங்க. என்னுடைய அப்பா அம்மாவே நான் சொல்லுவேன், சமூகம் உங்களை பூத கண்ணாடி வச்சு பார்க்கும், அவன் நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணும், என்னுடைய அப்பா அம்மா எனக்கு விளையாட்டு சின்னலேருந்து அவை சமூகம் எப்பவும் பூத கண்ணாடி வச்சு பார்க்கும். அவன் நாங்கள் சமூகத்தில் சிக்கப்பட்டால் திக்குமுக்காடுவோம். சிலர் வேர்த்தொழுவோம், குளிச்ச மாதிரி இருக்கும், வேர்த்து கொட்டு தவறு செய்து கொட்டு வந்து சமூகம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது உளப்பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இவ்வாறு நீங்கள் செய்கின்ற தீய வழக்கங்களுக்கு போயிட்டு சமூகத்தால் கண்டுபிடிக்கப்பட்ட சமூகத்துக்கு அஞ்சு ஒளிஞ்சு மறைஞ்சு தான் தவறு செய்கிறீங்க. சமூகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டவரை நீங்கள் வேட்டொழுக நடுநடுங்கி கொண்டு சிக்குமுக்காடி கொண்டிருக்கும் போது உங்களை உள மனப்பாங்கு உழப்பாங்கு பாதிப்படைகிறது. நீங்கள் நட்பெயரையும் இழக்க முடியீர்கள், சமூகம் உங்களை தூக்கி எறிகிற நிலைக்கு தள்ளப்படுகிறது. ஆகவே மக்களுக்கு அஞ்சித்தான் எல்லாம் இவ்வாறான தவறான நடவடிக்கைகளை போகிறீர்கள் என்றது
ஒருபுறம் இருக்கு, மறுபுறம் உங்கள் உளநலம் பாதிக்கப்படுகிறது, உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படுகிறது, உங்களுக்கான சொத்து நன்மதிப்பு அந்த நன்மதிப்பை இழக்கப்படுகிறது. இவ்வளவையும் கருத்தில் கொண்டு சமூகத்து சமூகம் ஒப்பம் பூத கண்ணாடி வச்சு பார்க்கும் என்று நாங்கள் நல்ல பழக்க வழக்கங்களை கைப்பற்றுவதனூடாக, நல்ல பழக்க வழக்கங்களில் கையாளுவதனூடாக, நல்ல பழக்க வழக்கங்களுக்கு ஊடாக எங்களது நன்மதிப்பை பேணுவதூடாக வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.